சிந்தனாவாதியும் கவிஞரும் கருத்தாளமிக்க பேராசிரியருமான பன்முக வித்தகர் ராஜாகணி அவர்களை சீருரை வழங்க சிறப்புடன் அழைக்கின்றேன். அலகிலா அருளும் அளவிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனியதேர் போற்றி தொடக்கம் செய்கின்றேன். ஏக இறைவனின் வற்றாத கருணையும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதராக இவ்வுலகிற்கு வருகை தெரிந்த அதனால் பெருமான நபிகள் நாயகம் முதலாக சிறப்புகள் மீது தெரியப்படுவதாக என்று பிரார்த்தித்து இந்த இனிய மாலை பொழுதிலே இணைந்திருக்கின்ற இலக்கிய உள்ளங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சங்கனிந்த நல்வாழ்த்துக்களை அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படுவதாக என்று வாழ்த்துக்களை பொழிந்தவனாக தொடக்கம் செய்கின்றேன். பாலை நிலத்திலே ரியாத் தலைநகரத்திலே இலக்கிய மாலை என்ற நிகழ்ச்சியிலே உலகெங்கும் உள்ள இதயங்களை ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள். இலக்கிய மாலை என்று வந்தால் இங்கே பொழிவது இலக்கிய மழை. அந்த இலக்கிய மழையிலே என்னுடைய உரை எங்கே அமைகின்றது என்று சொன்னால், எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் ஜாகிர் ஹுசேன் ஒரு துறைமுகம் என்று சொல்லலாம். ஏனென்றால் சென்றிடுவீர் திசை எட்டும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து சேர்ப்பீர் என்று சொன்னான் பாரதி. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கலையான செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இறக்குமதி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். ரப்பானியுடைய கவிதை நாளை வெளியிடப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னால் மஹமுது தர்வேஷனுடைய கவிதைகள், அதை தமிழுக்கு கவிதையை நம்பாதே என்று கொண்டு வந்தார். இப்படி வெளியில் இருக்கின்ற செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்ப்பவர் நம்முடைய கலை களஞ்சியங்களான ஞான கருவூலங்களான திருக்குறளை, ஆத்திச்சூடியை, கொன்றை வேந்தனை அரபுலகத்திற்கு தருகின்றார். ஆகவே அவர் வங்காள விரிகுடாவின் ஓரத்தில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் அரபிக்கடலினுடைய துறைமுகமாகவே அவர் இறங்கி வருகின்றார், இயங்கி வருகின்றார். நமக்காக எப்பொழுதுமே இறங்கி வருகின்றார். ஒரு துறைமுகத்திற்கு பிறகு எனக்கு பின்னால் பேச இருப்பவரோ ஒரு கடல். அந்த கடலை பற்றி சொல்ல தொடங்கினால் மாலையிலே நண்பர் யுகபாரதியிடம் சொன்னேன், யுகபாரதியை பற்றி பேசுங்கள் என்றாலே எனக்கு வரக்கூடிய பிரச்சனை எதை பேசுவது என்பதல்ல, எதை பேசாமல் விடுவது என்பதுதான். அவ்வளவு செய்தி. தஞ்சை நெஞ்சம், தகவல் களஞ்சியம், தமிழின் புதிய சங்கம், அடக்குமுறைக்கு அடங்காத சிங்கம் என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். யுகபாரதியை பற்றி மேலும் ஏதாவது சொல்வேனானால் அது என்னை நானே புகழ்ந்து கொண்டதாக ஆகிவிடும் என்பதனாலே நான் இந்த இடத்திலே என்னை கட்டுப்படுத்தி கொண்டு தொடர்கின்றேன். ஒரு துறைமுகத்துக்கும் ஒரு கடலுக்கும் இடையிலே ஒரு கப்பலாக நிற்கிறேன். உங்களுடைய தமிழன்பு தனிமழையிலே நனைந்து தொப்பலாகவும் நிற்கிறேன். இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற ரியா தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஹைதர் அலி அவர்களே, என்னை அறிமுகப்படுத்தினார் என்று சொல்வதை விட, நான் கல்லூரி முதலாம் ஆண்டு காலத்திலே படிக்கின்ற காலத்திலே நான் எழுதிய சிறகு முளைத்த இவர்கள் நூலுக்கு கடிதம் எழுதி பாராட்டியவர். சரியாக சொல்ல போனால் வெள்ளி விழா ஆண்டு என்று அவர் சொன்னார். ஒரு கால் நூற்றாண்டு காலம் என்னோடு கவிதை பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் பகுருதீன் இப்னு ஹம்தூம் அவர்களே, அரபு குதிரை போல மரபு கவிதை எழுதக்கூடிய அருமை தமிழ் உள்ளங்கள் அங்கே நிறைந்திருக்கிறீர்கள். எனக்கு முன்னால் அறிமுக உரை நிகழ்த்திய சகோதரர் ஷாஜஹான் அவர்களே, நன்றி உரை நிறைய இருக்கின்ற கபீர் அவர்களே, குரானை எளிதாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு அற்புதமான பணியை முன்னெடுத்து அண்டர்ஸ்டாண்ட் குரான் அகாடமி என்ற பெயரிலே அருமையான ஒரு செயல் திட்டத்தை தமிழ்கூறு நல்லுலகத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற பேரன்புக்குரிய சகோதரர் கசாலி அவர்களே, சகோதரர் நரேஷ் அவர்களே, இங்கே கல்லூரிகள் போல நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னார். ஒரு பல்கலைக்கழகம் போல வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பன்னூல் ஆசிரியர் பாசத்துக்குரியவர்
நாகூர் ரூமி அவர்களே, முனைவர் கீதா அவர்களே, கல்லூரி கல்வி இணை செயலாளராக இருந்து துணை செயலாளராக இருந்து இன்றைக்கு இலக்கியத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ராஜா மான்சிங் அவர்களே, உலகெங்கும் இருந்து இந்நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அன்பு நண்பர்களே, சுருதி டிவி கபிலன் அவர்களே, இன்னும் ஏராளமான உள்ளங்களே உலகெங்கும் இருந்து இந்த உரையை கவனித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களே, சவுதி அரேபியா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ரியாத் மண்டல தலைவர், பாசத்துக்குரிய தம்பி, துடிப்பு மிக்க செயல் வீரர் நீமிஸ்டர் நூர் முகமது அவர்களே, அன்பு சகோதரர் அப்துல் ஹமீத் அவர்களே, இன்னும் பல்வேறு பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ரியாத் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்களே, இந்த ரியாத் தமிழ்ச்சங்கம் என்பது ஏதோ ஒரு தமிழ்ச்சங்கம், தமிழை போற்றுவதற்கான ஒரு சங்கம், ஒரு இலக்கிய வட்டம் என்ற அளவிலே நாம் எடுத்துக்கொள்ள முடியாமல் இதை தாண்டியும் எங்கள் பணிகள் நீள்கின்றன. நாங்கள் தமிழுக்கு மட்டும் தொண்டாற்றக்கூடியவர்கள் அல்ல, அங்கிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் தொண்டாற்றுவோம் என்கின்ற வகையிலே நீங்கள் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி இருக்கின்ற செய்தி என் காதை தொட்டன. அண்மையிலே இந்த கொரோனா காலத்திலே தாயகத்திற்கு திரும்ப முடியாமல் தவிக்கின்ற தமிழர்களை அனுப்பி வைப்பதற்கு ஒரு தனி விமானத்தை நீங்கள் ஏற்பாடு செய்தீர்கள் என்கின்ற செய்தியை அன்பு சகோதரர் நீமிஸ்டர் நூர் முகமதினிடம் சொன்னார். அதையும் தாண்டி உழைக்க சென்றவர்கள் சூரியனை திருப்பி சுடுகின்ற நாடு என்று இந்த பாலைவன அரேபியாவை கவிஞர் அபி எழுதியிருந்தார். சூரியனை திருப்பி சுடுகின்ற அந்த வெப்பம் மிகுந்த நாட்டிலே வறுமை என்ற வெப்பத்தை போக்குவதற்காகத்தான் அங்கே சென்றீர்கள், வாழ்வில் உயர்வதற்காக சென்றீர்கள். இந்த முழு அடைப்பு காலத்திலே மிகப்பெரிய துயருக்கு உழைக்கும் வர்க்கம் ஆளான நேரத்திலே இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் பொருள் உதவியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற செய்தியையும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் அன்பு சொந்தங்கள் என் கவனத்திற்கு கொண்டு வந்து நம்முடைய பணிகளை எல்லாம் இலகுவாக்கி கொண்டிருப்பவர்கள், இணைந்து நிற்பவர்கள், தோல் கொடுப்பவர்கள் ரியாத் தமிழ்ச்சங்கத்தினர். ஆகவே ஒரு இலக்கிய வட்டத்தினர் என்ற அளவில் மட்டும் அவர்களை கருதிவிட முடியாது என்கின்ற செய்தியை என் கவனத்திற்கு தந்தார்கள். அன்பு சகோதரர்களே, இலக்கியம் என்றால் என்ன என்று கேட்டால் யார் தான் பதில் சொல்வார்? A word charged with meaning to the utmost possible degree என்று சொல்வார்கள். கவிதை என்றால் என்ன என்று கேட்டால் The spontaneous overflow of the powerful feeling என்று சொன்னான் வேர்ட்ஸ்வர்த். இலக்கியம் என்ற சொல்லுக்கு விளக்கம் இலக்கியம் என்ற சொல்லிலேயே இருக்கிறது. இலக்கு கூட்டல் இயம், மனித குலம் சென்றடைய வேண்டிய இலக்கை இயம்புவதுதான் இலக்கியம். அந்த இலக்கை அடைவதற்கு எழுத்தாலும் முயற்சி செய்யலாம், களத்தாலும் முயற்சி செய்யலாம். நாளைய தினம் நிசார் கப்பானியினுடைய கவிதை தொகுப்பை மொழிபெயர்த்து சகோதரர் ஜாகிர் ஹுசேன் வெளியிட இருக்கின்றார். அந்த தொகுப்பை நான் நேற்றே படித்து விட்டேன். அதிலே சேவல் என்ற ஒரு கவிதை, சிறப்பான கவிதை. அதை படித்தால் ஆட்சியாளர்கள் அவரை தேடுவார்கள், விருது கொடுக்க அல்ல, வேற ஏதேனும் கொடுப்பதற்கு. என்ன கொடுக்கலாம் என்றால் கல்புர்கிக்கு என்ன தந்தார்களோ, கௌரி லங்கேஷுக்கு என்ன தந்தார்களோ அதை கொடுப்பதற்கு தேடுவார்கள். அப்படி ஒரு வீரமான கவிதை. அதிலே முன்னுரை எழுதியிருக்கின்ற அன்பு நண்பர் யுகபாரதி மேற்கோள் காட்டியிருக்கின்றார், காதல் கவிதைகளை எழுதி கொண்டிருந்த என்னை துயருற்ற சமூகமே நீ கத்தியால் கவிதை எழுதுபவனாய் மாற்றி விட்டாயே. காதல் கவிதை எழுதி கொண்டிருப்பவனை கத்தியால் கவிதை எழுதுபவனாய் மாற்றுவது துயருற்ற சமூகம். அறத்திற்கே அன்பு சால்வென்ப என்று அல்ல, மரத்திற்கு மகுதே துணை என்று சொல்வான் வள்ளுவன். அன்பு என்பது அறத்திற்கு மட்டும் காரணமாக இருக்காது, வீர செயல்களுக்கும் காரணமாக இருக்கும். ஒரு காலத்திலே நானும் யுகபாரதி எங்களுடைய இளமை பருவத்திலே பகுருதீன் இப்னு ஹம்துனுக்கெல்லாம் தெரியும்,
வெண்பா, விருத்தப்பா, சந்தப்பா, சாத்துருப்பா, சீத்துப்பா, களிப்பா என்று இருக்கின்ற பாக்களில் எல்லாம் பூக்களை மலர செய்து கொண்டிருந்த காலம் அது. பூக்களால் பேசுகிறேன் என்று கவிதை தொகுப்பு, காதல் தொகுப்பு எல்லாம் எழுதியிருக்கின்றோம். தசை மார்கழி என்று என்னுடைய முதல் கவிதை தொகுப்பிலே ஒரு கவிதை உண்டு. பூக்களுக்கு வகுப்படுத்து போவாள், என் பொது உலகில் அவள்தானோ ஏவாள். மன ஏக்கம் என்னும் தீக்கனலில் இணைத்தனியே விட்ட ஏதேன் தோட்டம் எழில் கோட்டம் என்றெல்லாம் எழுதி கொண்டிருந்தவர்களை இன்றைக்கு இவர்கள் காதல் கவிதையெல்லாம் எழுதுவார்களா என்று சந்தேகப்படும் அளவுக்கு புறச்சூழல் மாற்றி இருக்கின்றது. அதற்கு காரணம் மனிதத்திற்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி. இன்றைக்கு கொரோனா என்ற கொடிய நோயினால், கோவிட்-19 என்கின்ற தீ நுண்மியினால் மனிதர்களுக்கு நெருக்கடி. இந்த கொரோனாவுக்கு கொஞ்சமும் குறையாத பாசிச சிந்தனைகளால் மனித நேயத்திற்கு நெருக்கடி. இந்த இரட்டை நெருக்கடிக்கும் இடையிலே நின்று தமிழாய்ந்த மக்கள், தமிழ் சான்றோர்கள் களமாட வேண்டியிருக்கின்றது. ஆதி தமிழனுடைய மூலங்களை பார்த்தால் அன்பின் வேர்களைத்தான் அதில் காண முடியும். தமிழ் இலக்கியத்தினுடைய 1000 ஆண்டுகால பரப்பினை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே ஆனால், சங்க காலம், சங்க மருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம், காப்பிய காலம், சிற்றிலக்கிய காலம், விடுதலை போராட்ட காலம் என்று அதனுடைய பரப்புகளை விகசித்துக் கொண்டே வந்த அந்த பரப்புகளை நாம் காண முடியும். முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமுதிரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல்குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தோடும் 10 என்று பாடலால் அறியப்படுகின்ற 10 பாட்டாக இருக்கலாம். நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை என்ற பாடலால் அறியப்படுகின்ற 8 தொகை நூல்களாக இருக்கலாம். அந்த 10, 8, 18, 12 மேற்கணக்கு நூல்களிலே நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அன்பின் வேர்களை ஆங்காங்கே காணலாம். அகமும் புறமுமாய் விரிந்திருக்கின்ற நம்முடைய சங்க இலக்கியம் என்பது சக மனித உணர்வை மதிக்க கற்றுத் தருகின்றது, வெறுக்க கற்றுத் தரவில்லை, நேசிக்க கற்றுத் தருகின்றது. தங்கள் மொழியை தெரியாதவனை ஆங்கிலேயன் காட்டுமிராண்டி என்று சொன்னான். பிரெஞ்சு தெரியாதவனெல்லாம் பேய்கள், வேற்றுக்கிரக வாசிகள், ஏலியன்கள் என்று சொன்னார். அரபி பேசாத மக்களை அரபு பேசியவர்கள் அஜமிகள் என்று அழைத்தார்கள். அஜமி என்று சொன்னால் ஓசை எழுப்பக்கூடிய உயிரினங்கள் என்றுதான் பொருளே தவிர பிற மொழி பேசக்கூடியவர்கள் என்று அர்த்தமல்ல. அரபி பேசாதவன் அஜமி, பிரெஞ்சு பேசாதவன் ஏலியன், ஆங்கிலம் பேசாதவன் எல்லாம் அந்நியன் என்று சொன்ன காலத்திலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எல்லா ஊரும் என்னுடைய ஊர்தான், எல்லா மனிதர்களும் உறவுகள் தான் என்று உலகையே தழுவி கொண்டவன் தமிழன். அதிலே உலக உறவு இருக்கின்றது, உள்ளூர் பற்றும் இருக்கின்றது. சங்கத்தமிழ் எழுதிய கலைஞர் எழுதுவார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதிய கனியன் பூங்குன்றன் கூட தன்னுடைய ஊரான கனியன் பூங்குன்றன் பூங்குன்றம் என்ற ஊரை அவன் குறிப்பிட்டுக் கொண்டான். ஊர் பாசம் இருக்கின்றது. அகிலத்தையே தழுவிக்கொள்ளும் போது கூட என் பெயரை ஆரூர் புதியவன் என்று என் ஊரை எடுத்து வந்திருக்கின்றேன். அண்மையிலே வந்த அற்புதமான கவிதை தொகுப்புகளிலே ஒன்று மராமத்து. அந்த மராமத்து கவிதையை எழுதியே என்னுடைய அருமை நண்பர் சுகபாரதி அடுத்து பேச இருப்பவர் எழுதியிருப்பார். உலகில் எந்த ஒரு நாட்டில் நிற்கும் போதும், பொருளாதாரத்தில் சிறந்த எந்த ஒரு நகரத்தில் நிற்கும் பொழுதும் சொந்த ஊரை நினைத்து சொக்கி போகின்ற மனத்தை சொல்லிவிட்டு சொல்வார், சுகத்தை விட உயர்ந்தது சுயம், சுகத்தை விட உயர்ந்தது சுயம். அந்த சுயம் என்பது இருக்க வேண்டும், ஆனால் அது பிறரை வெறுப்பதற்கானதாக இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன வெறியின்பால் அழைப்பவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொன்னார். இன வெறியின்பால் அழைப்பது என்று சொன்னால் சொந்த இனத்தை நேசிப்பது தவறா என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், சொந்த இனத்தை நேசிப்பது இயற்கையானது, ஆனால் சொந்த இனத்தை சேர்ந்தவன் என்கின்ற காரணத்திற்காக அவன் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்துவதுதான் இனவெறி என்று சொன்னார்கள்.
தமிழன் செய்து விட்டான் அதனால் தவறாக இருக்க முடியாது என்று சொல்ல முடியாது. தவறை யார் செய்தாலும் தவறுதான். கோட்சே இந்தியனாக பிறந்திருந்தாலும் அவன் கொடியவன் தான். அன்னை தெரசா யொக்கோஸ்லோவாகியாவில் பிறந்திருந்தாலும் கூட அவர் மாதர் குலத்துக்கு ஒரு மாபெரும் சேவை செய்தவர் தான், மனித குலத்திற்கு சேவை செய்தவர் தான். இந்தியன் என்ற உணர்வு அன்னை தெரசாவை வெறுப்பதற்கும் கோட்சேவை நேசிப்பதற்குமாக வடிவமைக்கப்படும் இடத்தில்தான் ஆபத்து தொடங்குகிறது. அதுதான் இனவெறி, அதுதான் பாசிசம், அதுதான் இன்றைக்கு மனிதத்திற்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தவிர்தலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவது அன்றே என்று சொன்னான். சாவு புதுமையானது இல்லை, சாவு இன்றைக்கு புதுமையானது இல்லை என்ற சொல்லை ஆழமாக உணர்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் இது. இலையுதிர் காலம் அல்ல, தலையுதிர் காலம் என்கின்ற அளவுக்கு காலையிலே சமூக ஊடகங்களை தொடர்ந்தால் அவர் இறந்து விட்டார், இவர் இறந்து விட்டார், அன்புக்குரியவர் இறந்து விட்டார். இரண்டு தினங்களுக்கு முன்பு எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருந்த மனித நேயத்தின் வடிவமாக வாழ்ந்த அன்பு சோதர் அசுலம் பாஷா ஆம்பூரினுடைய எம்எல்ஏ இறந்து விட்டார், சட்டமன்ற உறுப்பினர். துடியுடித்து ஒரு முறை ஆம்பூரிலே எளிய மக்கள், மலைவாழ் மக்கள் தீ விபத்திலே சிக்கிக் கொண்டார்கள் என்றவுடன் என்னை இழுத்துக்கொண்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரிக்கு ஓடி 80% எரிந்து போயிருந்த மக்களுக்காக துடிதுடித்து அங்கே நின்று உயர் மருத்துவ அலுவலர்களை சந்தித்து உயர்ந்த பணக்காரர்களுக்கு தரக்கூடிய சிகிச்சை அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அதுவரை அங்கே நின்று உறுதிப்படுத்தி விட்டு அன்றைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்தோம். அதனால் சொன்னதெல்லாம் நடந்தது, பிறகு கூட நடந்தது. அப்பொழுது எது துடிக்க, இலக்கியவாதியா அசுலம் பாஷா என்று கேட்டால் அவர் இலக்கியவாதி அல்ல, ஆனால் இலக்கியம் தரக்கூடிய உணர்வை இதயத்தில் ஏந்தி இருந்தார். இஸ்லாம் மார்க்கம் அந்த உணர்வை தான் தருகின்றது. பாதையில் கிடக்கின்ற முல்லை பிறர் பாதத்தில் குத்திவிடக் கூடாது என்று ஓரத்தில் எடுத்து போட்டு விட்டு போகிறவன் ஒரு இறைவணக்கத்தை செய்தவனாகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம். அந்த பாதையிலே கடவுள் மறுப்பாளர்கள் நடப்பார்கள், பிற மதத்தினர் நடப்பார்கள். அதனால் அவர் பாதத்துல குத்துனா குத்தட்டும் என்று போட்டுவிட்டு சொல்லவில்லை. எல்லாருக்கும் நன்மை நினைப்பதுதான் சிறந்த இறை சேவை. தமிழ்ல மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொன்னார்கள். அப்படி இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே உயிரை பணயம் வைத்து களமாடி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு சொந்தங்கள் அவர்களுக்கு என்ன பட்டம் பெயர் வைக்கிறார்கள் என்று சொன்னால் மதம் மாற்ற முயற்சி செய்கிறார்களா, அல்லது அவர்கள் வேறு ஏதாவது அரசியல் நோக்கத்திற்கு செயல்படுகிறார்களா என்று பழி சொல்வதற்கு பல பேர் கிளம்பி இருக்கிறார்கள். கவிவேந்தர் மு மேத்தா அவர்கள் ஒரு காதல் கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதை புத்தகம் திரைப்படத்திலே நடித்த கவிதை புத்தகம், அது ஏதோ ஒரு திரைப்படம், ரயில் பயணங்கள் என்று எனக்கு ஞாபகம். அந்த படத்திலே கதாநாயகி கதாநாயகனுக்கு ஒரு கவிதை புத்தகத்தின் பக்கத்தை மடித்து அனுப்புவார். ஏன் அனுப்புகிறார் என்று சொன்னால் அமைதிக்கு பெயர் தான் சாந்தி, சாந்தின்னு அவள் பெயரை சொல்லி பாடும் போது அவள் இல்லற வாழ்க்கையில நெருக்கடி வருகிறது. என் பெயரை இனிமே பொது இடத்துல பாடாதீங்கன்னு முன்னாள் காதலி அவனுக்கு தெரிவிக்க வேண்டும். என் கணவன் என்னை சந்தேகப்பட்டு அடிக்கிறான் என்று சொல்ல வேண்டும். அதுக்கு அந்த மூமேத்தா அவருடைய கவிதை வரியை அனுப்பியிருப்பார். அது காதல் கவிதைக்கு எழுதப்பட்டது இன்றைக்கு களத்தில் உள்ள மக்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கு வழி சொல்ல தெரியாது, ஆனால் பழி சொல்ல தெரியும். வழி சொல்லாமல் பழி சொல்லி கொண்டிருப்பவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே மனிதம் என்பதுதான் தமிழின் இதயமாக இருந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக ஒரு சங்கத்தமிழ் பாடலை சொல்ல விரும்புகின்றேன். அதை எழுதியவன் ஒரு பாண்டிய மன்னன், கடல் கடந்து சென்று போரிட்டவன் தான். அந்த போரிலேயே இறந்து போனவன் கூட கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் எழுதியிருக்கின்றான், உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று சொல்கின்றார். இந்த பாடல் சரியான வடிவத்திலே சொல்ல வேண்டிய காரணம், சுருதி டிவி எல்லாம் ஒளிப்பதிவு செய்யறாங்களே இந்த தங்க பாடல் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில். உங்களுக்கு அது தெலுங்கு பாடல்னு கூட சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம். உண்டாலம்மை இவ்வுலகம் என்ற பாடலை அவன் சொல்கிறான். இந்த உலகம்
யாரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது? அமெரிக்க அதிபரால் இயங்குகிறதா, அல்லது 56 இன்ச் அகலம் கொண்ட மார்பளவை கொண்டவருடைய ஆகிருதியால் இயங்கிக் கொண்டிருக்கிறதா, இல்லை அடிதடியில் ஈடுபடக்கூடிய அராஜகக்காரர்களால் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? யாரால் இயங்குகிறது? இந்த உலகத்தின் இயக்கத்திற்கு காரணமானவர்கள் யார் என்று சொன்னால், சாவு வராத அமிழ்தம் என்று ஒன்று இருக்குமானால் அது கிடைத்தால் கூட அதை தானாக உண்ணமாட்டார்கள், பிறருக்கு தந்துவிட்டு தான் உண்பார்கள். அடுத்து கோபப்பட மாட்டார்கள், வெறுப்பை கையில் எடுக்க மாட்டார்கள், பிறரை வெறுக்க பழக மாட்டார்கள், நேசிக்க கற்றுத்தருவார்கள். துஞ்சலும் இலர், அவர்கள் சோர்வில்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். பழி வரும் என்றால் அஞ்சுவார்கள், புகழ் வரும் என்று சொன்னால் தங்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பார்கள். இன்னைக்கு நீங்க எண்ணி பாருங்க, கொரோனா காலத்துல போய் பணி செய்தால் உயிரே போய்விடும். பல மருத்துவர்கள் இந்த காலையிலே அப்பல்ல மருத்துவமனையிலிருந்து ஒரு மருத்துவர், 35 வயதேயான ஒரு சகோதரி, திருவாரூர் அருகே உள்ள கூத்தாநல்லூரை சேர்ந்தவர்கள், அந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய குடும்பம். அவர் அந்த அந்த மருத்துவருடைய மாமா கதறி அழுகிறார். மிகப்பெரிய மன உறுதி உடையவர், தன் மருமகள் மருத்துவ சேவை செய்து கொரோனாவுக்கு இன்றைக்கு கடைசி கட்டத்தில் இருக்கிறதா, மருத்துவர்கள் சொல்றாங்க பிழைக்க மாட்டாங்களே என்று கதறுகிறார். மிகச்சிறந்த உருது கவிஞர் உபைதுர் ரஹ்மான், புதுக்கல்லூரியில பணியாற்றிய அந்த உருது கவிஞர், அவருக்கு அவரை ஒரு மருத்துவமனை வெளியில அனுப்பிட்டாங்க, எங்கேயாவது போய் இனிமேல் சேர்த்து பொழைச்சிங்கன்னு. பல லட்சம் ரூபாயை அவரிடம் வாங்கி கொண்டு 2-3 நாள் மருத்துவம் செய்து அவருக்கு கோவிட் தொற்று என்று கண்டுபிடித்த உடனே நீங்க எங்கேயாவது சேர்த்துங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அவரை சேர்ப்பதற்கு பல மருத்துவமனைக்கு போகிறாக இடம் இல்லை. நான் கூட முகநூல்ல எழுதியிருந்தேன், ஒரு பேராசிரியரின் மரணம் எழுப்புகின்ற கேள்விகள். அந்த பேராசிரியருடைய கவிதையாற்றல் எப்படிப்பட்டதுன்னா, சென்னை வட்டாரத்தில் நடக்கிற எந்த உருது கவிஞர் கவியரகமா இருந்தாலும் அவர் இருப்பார், உபைதுர் ரஹ்மான். அவரை பார்ப்பதற்கென்று காவல்துறை அதிகாரி கவிஞர் திலகவதி எல்லாம் வருவாங்க, அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தவர். ஊரெல்லாம் சுற்றி எங்கேயுமே இடம் கிடைக்காம கடைசியில அரசு மருத்துவமனைக்கு போய் சேர்த்த சில நிமிடங்கள்ல, சில மணி நேரங்கள்ல இறந்து போகிறார். எண்ணி பாருங்க, எப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்கின்றோம். நிறை மாத கர்ப்பிணி, அந்த பெண்மணிய மருத்துவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாங்க. என்னன்னு கேட்டா அது ஒரு வேதனையான காரணம், அந்த பெண்மணியுடைய பேர் தான் பிரச்சனையா இருக்கு. இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா? இவர்கள் இப்படி மாற்றியது எது? எந்த வெறுப்பு அரசியல் இங்கே விதைக்கப்பட்டது? எண்ணி பாக்குறோம். உபைதுர் ரஹ்மான் இறந்து போனார், மிகச்சிறந்த கவிஞர், உருது கவிஞர். ஏன் இதெல்லாம் நடக்கிறது? கர்ப்பிணியை ஏன் கைவிடுகிறார்கள்? பல 100 கிலோமீட்டர் ஒரு பெண் தன்னுடைய தந்தைய மிதிவண்டியில வச்சு மிதிச்சு கொண்டு போய் சேர்க்கிறாளே, அந்த பெண்ணை காப்பாற்றி அழைச்சிட்டு செய்வதற்கு மருந்து யாருக்குமே எண்ணம் இல்லையா? அண்மையிலே ராமராஜ்யத்தின் ரயில் தண்டவாளத்தில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அதுல என்ன நடக்குதுன்னா, ஊருக்கு போக முடியாத மக்கள் எல்லாம் புலம்பெயர் தொழிலாளிகள், நீங்களாவது அங்க விமானத்தை ஏற்படுத்தி அனுப்பி வச்சுட்டீங்க, சரி ரயில் தான் வரலையே, ரயில் வராதுங்கிற நம்பிக்கையில அவர்கள் தண்டவாளத்தில் நடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். ஓரத்தில் தூங்கி இருக்கலாம், ஆனா பூச்சி கடித்து காயம்பட்டு விடுமே என்று ரயில் தண்டவாளத்திலே தூங்கினார்கள் 25 தொழிலாளிகள். இரவு நேரத்தில் சரக்கு ரயில் வந்திருக்கு, இந்திய குடிமக்களுக்கு ஆபத்து, ஒன்று சரக்கால வரும், இல்லாட்டி சரக்கு ரயிலால வரும். அங்கே தூங்கி கொண்டிருந்த மக்களை அடித்து தள்ளி இறந்து போய்விட்டார்கள். ஆக ரயில் தண்டவாளத்தில் நடந்து போன அந்த மக்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த மக்கள் 100 கணக்கில் 1000 கணக்கிலே இந்த பிறந்திருக்கின்ற புதிய இந்தியாவிலே வந்து சேர்ந்திருக்கின்ற கொரோனாவுக்கு ஆளாகி பயந்து சொந்த ஊருக்கு நடந்தே போகும் பொழுது ஆட்டு மந்தைகள் மீது கிருமி நாசினி அடிப்பது போல அடித்து ஒரு ஊரில் உத்தரப்பிரதேச எல்லையிலே வைத்து அவர்களை மிருகங்களைப் போல நடத்திய காட்சியை உலகமே பார்த்தது. இது நோய் காலத்தில் நடக்கிற கொடுமை. இதுக்கு முன்னால போவோம், நண்பர் யுகபாரதி பத்தி கவிதையெல்லாம் எழுதியிருக்கிறார், என்ன கொடுமை இங்க நடக்குது. ஒரு பையன் திருமறை குர்ஆனை முழுவதுமாக முடித்து விட்ட காரணத்தினால அவனுக்கு அவங்க அம்மா 2000 ரூபாய் கொடுக்குறாங்க பரிசு. அந்த பரிசை வாங்கி கொண்டு
டெல்லியிலே சென்று புதிய துணிமணிகளை பெருநாள் கொண்டாடுவதற்கு எடுத்து வரும்போது அந்த ரயில்ல இது மாட்டுக்கறி திங்கிற குடும்பம் ஜாதி என்று சொல்லி ஒரு பையனை அடிச்சு 13 வயது பையனை அடித்து கொள்ளும் போது நான் ஒரு ஒரு சுற்றுரை எழுதினேன். தம்பி, அந்த திரண்டிருந்த மக்கள் மத்தியிலே நீங்கள் அடித்து கொல்லப்பட்ட போது ஒரே ஒரு மனிதன் கூடவா இல்லாமல் போனான் என்று. பெரும் கூட்டம் நிற்கிறது, ஆனால் ஒரு மனிதர் கூட இல்லை. அப்போது மனிதத்தை எப்படி மையப்படுத்துகிறது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் பாருங்க. நான் சொன்னேன், இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் தமியர் உண்டலும் இல்லரே. இந்திரன் சாப்பிட்ட அமுதம்னு சொன்னா கூட தனியாக உண்ண மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்து நம்முடைய வள்ளுவன் எப்படி அதை பிரதிபலிக்கிறான் பாருங்க. விருந்து புறத்ததா தான் உண்டல் தாவா மருந்தெனினும் வேண்டார்பாக்கென்று. தாவே வராத மருந்து என்றால் கூட விருந்தினரை வெளியே வச்சுட்டு நீங்க தனியாக சாப்பிடாதீர்கள், சாப்பிடுவதால் தேவையே இல்லை என்று வள்ளுவன் சொல்கின்றான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு என்று சொல்கின்றான். இந்த நேரத்திலே நபித்தோழர் அபு தர்தாவுடைய நினைவு வருகின்றது. அவருடைய வீட்டுக்கு விருந்தாளி ஒருவர் வருகின்றார், ஆனால் இருக்கின்ற உணவு ஒருவருக்குத்தான் போதுமானதாக இருக்கிறது. அந்த ஒருவருக்கு போதுமான உணவை குழந்தைகள் சாப்பிட வேண்டும், மனைவியும் கணவனும் சாப்பிட வேண்டும், வந்திருக்கின்ற விருந்தினருக்கு உணவு தர வேண்டும் என்று சொன்னால் அவர் மட்டும்தான் சாப்பிட அளவுக்கு உள்ள உணவு. ஒருவர் சாப்பிடும் உணவை 4 பேர் பகிர்ந்து உண்டு விட்டு தூங்க வேண்டும். இப்ப என்ன செய்கிறார், மனைவி சொல்கிறார், நான் எதையாவது சமைக்கிற மாதிரி சத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன், அந்த ஓசையிலேயே குழந்தை தூங்கிவிடட்டும். அந்த குழந்தை தூங்கியவுடன் விருந்தினரை நீங்கள் அழைத்து வாங்க. மனைவி, இப்படியாப்பட்ட மனைவி எல்லாம் இருந்திருக்கிறாங்க, ஏயா வீட்டுக்கே சாப்பாடு இல்லை, விருந்தாளி ஒரு கேடா உனக்கு, நீ பொழைக்கிற பொழப்புக்கு விருந்தாளி வேற தேவையா என்று சொல்லுவாங்க. சாக்ரட்டிஸுடைய நண்பர்கள் வீட்டுல வந்து பேசிட்டு இருக்கோம், அந்த அம்மா எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கு. உள்ள உடைக்கும் போது அப்படியே சாக்ரட்டிஸ் பாக்குறாரு, அப்படியே தத்துவங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா தலை வழியே கொண்டு வந்து வாளி தண்ணியை ஊத்தி விட்டு, என்ன தத்துவ ஞானி மேல தண்ணியை ஊத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, முன்பு இடி இடித்ததல்லவா இப்பொழுது மழை பெய்கிறது அப்படின்னு சாக்ரட்டிஸா இருந்தா கூட சம்சாரத்தை சகித்து கொண்டு வாழ வேண்டும். நீங்க எங்க மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஷரீஃப் பாக்குறாரு, நாங்க இங்க இணையரா தான் வாழ்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்க அவங்க இனிய வாழ்க்கை தான். ஆனால் அந்த அபு தர்தா அவருடைய மனைவி சொல்றாங்க, நான் குழந்தைகளை ஏமாற்றி தூங்க வைத்த பிறகு உங்கள் நண்பரை அழைத்து வாருங்கள், நீங்க 2 பேரும் சாப்பிட உட்காருங்க. அப்படி உட்காரும் போது நீங்க விளக்க அணைச்சிருங்க, உங்க நண்பர் மட்டும் சாப்பிடட்டும் என்று. ஒரு மனிதரை சாப்பிட வைக்க வேண்டும் என்பதற்காக குழந்தையை ஏமாற்றி விளக்க அணைத்து போலியான தோற்றத்தை உருவாக்கி ஒருவர் சாப்பிடுவது போல நடிக்க வேண்டும், இன்னொருவர் உண்மையாக சாப்பிட வேண்டும் என்கின்ற இந்த செயல் இருக்குல்ல, இதை போய் நபிகள் நாயகத்துக்கு சொல்லும் போது அவர்கள் சுவனவாசிகள் என்று அவர்களை வாழ்த்தினார்கள். இப்பொழுது இந்த செயலை பாருங்க, இதுல இது வந்து ஒரு செய்தியாக உரைநடையாக பதிவு செய்யப்பட்டதுதான். ஆனால் இது உரைநடை வடிவத்தில் செய்தி இருந்தாலும் இந்த செயல் கவிதையாக இருக்கிறது. ஆகவே கவிதை என்பது சொல்லால் எழுதுவது மட்டுமல்ல, செயலால் எழுதுவதும் கவிதையாக இருக்கிறது. சாகாத கவிதை. இது எந்த காலத்தில் நடந்தது, இந்த காலத்தில் பேசுகிறோமே. இங்கே தமிழுக்கும் அரபுக்கும் இருக்கக்கூடிய ஒத்திசைவை பாருங்கள். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தர் பொருட்டு என்று சொல்கின்றான். அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு சைவ இலக்கியங்களையும் முன்மாதிரியை பார்க்க முடியும். இளையான்குடி மாற நாயனார் புராணத்தை பார்க்கும்போது நேரங்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தே அவரு ஏழை ஆயிட்டார். எதுவுமே இல்லாத நேரத்திலே விருந்தினர்கள் வந்து விடுகிறார்கள். வரும்போது விதைநெல் ஞாபகம் வருது அவரு, விருந்தினரை திண்ணையில வச்சுட்டு வயல்ல தெளிச்ச விதை நெல்ல அவரு அள்ளி கொண்டு வந்து அதை உரலிலே போட்டு குத்தி உமி எடுத்து எரிப்பதற்கு அடுப்பதற்கு விறகு இல்ல, வீட்டு உத்தரத்தை பிரிச்சு எரிச்சாரு. யாரோ ஒரு சிவனடியாருக்கு பசி தீர்ப்பதற்கு பார்க்கும் பொழுது மனிதம் எல்லா இடத்திலும் தலை தூங்கி இருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, அது இங்கே இயல்பில இருக்கிறதா, நாட்டில இருக்கிறதா, சிலைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா, உயிரோடு இருக்கிற மனிதர்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை. பிரதான ஒரு சாயத்தை கரைச்சி ஊட்டிடுறாங்க. பாவம், இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் என்று போற்றப்பட்ட
எம்ஜிஆர் அவர்களுக்கு போதாத காலம். புதுச்சேரியில அவர் சிலைக்கும் ஒரு துண்டை போத்தி சாயத்தை ஊத்திட்டாங்க. திருவள்ளுவர் தப்பிக்க முடியுதா? திருவள்ளுவரை எல்லாருமே கொண்டாட சொன்னா வண்ணம் பூசணும் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் பாவம் அவரை பாடாப்படுத்தி அவருக்கு ஒரு வண்ணத்தை பூச முயற்சி செய்கிறார்கள். ஆகவே நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது மனிதம் என்று சொன்னால் நம்முடைய சைவ இலக்கியத்துல பார்த்தா எழுதியிருப்பாங்க, படமாட கோவில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோவில் நம்பர் கங்காகா. நடமாடும் கோவில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோவில் பகவர் கங்காமே. சொன்னது யார் தெரியுமா? திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன திருமூலர் சொல்கிறார். படமாக இருக்கின்ற கடவுளுக்கு நீ, அவர் கடவுளுக்கு படம் வச்சிருந்திருக்கிறான், நீ படைப்பது அவருக்கு போய் சேராது. நடமாட கோவில் நடமாடுகின்ற மனிதனுக்கு கொடு, அது படமாக இருப்பவனுக்கு போய் சேரும் என்று சொல்கிறார். எனக்கு உடனே இந்த பாடல் எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், மறுமையிலே ஒருவனை பார்த்து இறைவன் கேட்பான், நான் உன்னிடம் உணவு கேட்டு வந்தபோது நீ உணவு தரவில்லையே. இந்த மனிதன் சொல்வான், உலகத்துக்கே உணவு தரக்கூடிய இறைவா, நீ என்னிடம் எப்போது உணவு கேட்டு வந்தாய், நான் இல்லை என்று சொல்வதற்கு என்று கேட்கும் போது இறைவன் சொல்வான், ஏழை ஒருவன் உன்னிடம் உணவு கேட்டு வந்தான், அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அது எனக்கே தந்தது போல. உணவளிப்பவன் இறைவன், வல்லாஹு ஹைரோ ராசுக்கின் என்று திருமறை குரான் சொல்கின்றது. உணவளிப்பவர்களில் இறைவனே சிறந்தவன். ஆனால் சிறந்தவனாகிய உணவளிப்பவனுக்கு யார் உணவளிக்கிறான் என்று சொன்னால், ஏழைக்கு உணவளிப்பவன். நான் நோயுற்றிருந்தேனே, என்னை பார்க்க வரவில்லையே என்று இறைவன் கேட்கிறான். இறைவா உனக்கு ஏது நோய்? உன்னை எப்பொழுது நான் பார்க்க வராமல் இருந்தேன் என்ற போது, ஒரு ஆதரவற்றவன் நோயுற்று கிடந்த போது நீ பார்க்க போகிற வாய்ப்பு இருந்தும் போகவில்லையே. நீ அவனை போய் பார்த்து ஆறுதல் சொல்லி இருந்தால் இது என்னையே பார்த்ததற்கு சமம் என்று இந்த செய்திகளை நபிகள் நாயகம் ஏன் மக்கள் மத்தியிலே விதைக்க, இது உரைநடையா? இல்லை, உரைநடை வடிவத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த செயல் கவிதையாகிவிடும். சில அன்பே கவிதைங்க. நீங்க உலகத்தின் சிறந்த இலக்கியங்கள், அப்ப தமிழ் இலக்கியம் ஆங்கில இலக்கியம்னு சொல்லக்கூடாது, தமிழில் இலக்கியம் ஆங்கிலத்தில் இலக்கியம் என்று சொல்ல வேண்டும். இலக்கியத்தின் உணர்வுகள் பொதுவானவை, அன்பால் விளைகின்ற மடமைகளும் மூடத்தனங்களும் கூட பொதுவானவை. கிஃப்ட் ஆஃப் மேஜின்னு ஒரு கதை இருக்கு ஆங்கிலத்துல. காதலிக்கு ஏதாவது பரிசு தர வேண்டுமே என்று சொல்லி அவன் தன்னுடைய கடிகாரத்தை விட்டு அவள் அழகான கூந்தலுக்கு சீப்பு வாங்கிட்டு வருவான். ஆனால் அந்த தந்த சீப்ப இவனுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறது, அவ கூந்தலை விட்டு விட்டு இந்த வாட்சுக்கு அந்த கடிகாரத்துக்கு ஒரு சங்கிலி வாங்கிட்டு வருவான். நான் ரியாதுக்கு முதன்முறையா வந்து இறங்கும் போது என்னை வரவேற்பதற்கு சகோதரர் ஷரீப் வந்தார். வந்தவர் சும்மாவா வந்தாரு, காரை எங்க நிறுத்தணும்னு மறந்துட்டு வந்துட்டாரு, என்னை பார்க்கணுங்கிற அன்பின் காரணமாக. அது உங்க ரியாது பன்னாட்டு விமான நிலையத்துல காரை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய காரியம். அந்த காரை கண்டுபிடிச்சு அது நான் ரொம்ப பதட்டத்துல வந்திருந்தேன். ஏன்னா மாலை நிகழ்ச்சி தான், காலையிலதான் எனக்கு எல்லா உறுதிப்பாடும் கல்லூரியில இருந்து கிடைச்சு இப்படி கிளம்புறோம். அப்போது காரை தேடி கண்டுபிடித்து, காரை குடி உண்டு காரை பிடின்னு கண்டுபிடிச்சு வந்து அவர் நேராக ரியாதுக்கு கூட்டு வந்தாருன்னா, மதீனா சாலையில ரொம்ப வேகமா கூட்டு போயிட்டார். எங்கெங்க போறீங்க? பிறகுதான், ஆஹா நான் சாலை மாறி மதீனாவை நோக்கி போயிட்டேன், நபிகள் நாயகத்துக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்னு. அது ரியாத் எங்க இருக்குது, மதீனா எங்க இருக்கிறது? அன்பு என்பது தடுமாற வைக்கும். அதை நினைவுபடுத்துறேன் இப்போது. அன்பு என்பது அறிவுபூர்வமா சிந்திக்க வைக்காது. அதனாலதான் பாரி வந்து முல்லைக்கு தேரை கொடுத்தான். தேரை கொடுக்கணுமா? தேர் என்பது இன்னைக்கு இருக்கிற பிஎம்டபிள்யூ கார் மாதிரி நினைச்சீங்க. அதுக்கு பதிலாக வேற ஒரு பொருளை கொடுத்துருக்கலாமே, ஏதாவது ஒரு கம்பியை நட்டு வச்சுட்டு போயிருக்கலாமே என்றால், கொடைமடம் என்பது அரிமடமும் சான்றோர்க்கு அணிங்கிறான். தெரிஞ்சுக்கிட்டே மடத்தனம் செஞ்சா கூட அது சான்றோர்களுக்கு அது அணிகலன் என்று தமிழ் சொல்கின்றது. ஆகவே நீங்க அதை வந்து மடமையாக பார்க்க முடியாது, மனிதன் கடமையாக பார்க்க முடியும். அன்பு சகோதரர்களே, நீங்க மனிதம் எங்கே இருக்கின்றது? மனிதனாக வாழ்ந்திட வேண்டும். மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கு நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. அன்றைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினது. இன்றைய பட்டுக்கோட்டை எனக்கு பிறகு பேச போறார். இந்த மாதிரி செய்திகள் நிறைய எழுதியிருக்கிறார். அப்போது மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா என்று சொல்கிறான். ஏன்? குன்றக்குடி அடிகளார் நான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் உரையாற்ற வந்தார் தவத்தில் குன்றக்குடி அடிகளார். அவர் கேட்டாரு, கால்நடைகள் என்று ஏன் சொல்கிறோம்?
ஆடுகள் மாடுகள் எல்லாம் கால்நடைகள் என்று சொல்கிறோமே அல்லண்ணா என்றோமே, அந்த கால்நடை அவை காலால் நடப்பதால் கால்நடைகள். மனிதனை ஏன் கால்நடை என்று சொல்வதில்லை? அவனும் காலால் தானே நடக்கிறான், தலையாக நடக்கிறான் என்று கேட்டால், மனிதன் என்பவன் காலால் மட்டும் நடக்கக்கூடாது, அறிவால் நடக்க வேண்டும், பண்பாட்டால் நடக்க வேண்டும். அறிவோடு நடக்க நடத்தல் என்று சொல்லுக்கு வாக்கிங் என்று பொருள் மட்டுமல்ல, லிவிங் என்ற பொருளும் இருக்கிறது. வாழ்க்கையிலே காலை வச்சு மட்டும் நடக்கும் மாடு ஆடு, அதனால அது கால்நடை. மனிதன் காலால் மட்டும் நடக்கக்கூடாது, அவன் அறிவால் நடக்க வேண்டும், அதனால்தான் அவனுக்கு மனிதன். அப்போது மனிதனாக வாழ சொல்கிறார். எங்கள் பாசத்துக்குரிய இனமான கவிஞர் ஈரோடு தமிழன்பன் எழுதுவார், எங்கள் ஊரில் ஒருவர் ஊராட்சி மன்ற உறுப்பினரானார், ஒன்றிய தலைவரானார், சட்டமன்ற உறுப்பினரானார், அமைச்சரானார், இறுதி வரை மனிதராகாமலேயே மரணமானார். கடைசி வரைக்கும் மனுஷனாவே ஆகல, வேற எல்லா பதவிக்கும் போனான். கவிஞர் வாணி எழுதியிருப்பாரு, இப்ப உள்ள சூழ்நிலையை வச்சு எழுதினாரான்னு தெரியல, இறந்து போயிட்டாரு. மனிதர்களை மந்திரிகளாக்கி விட்டோம், மந்திரிகளைத்தான் மனிதர்களாக்க முடியவில்லை. ஒரு மரம் கேட்குது, என்னிலிருந்து நீங்கள் எத்தனை சிலுவைகளை செய்தீர்கள், என்னிலிருந்து எத்தனை கைத்தடிகளை நீங்கள் செய்தீர்கள், உங்களிலிருந்து இன்னொரு காந்தியை செய்ய முடியவில்லையே என்று கேட்கலாம் மரம் மனுஷனை பார்த்து கேட்குது. அன்பானவர்களே, இன்றைக்கு மனிதத்துவம் என்பது மறைந்து கொண்டிருக்கின்றது. மனிதத்துக்கு நெருக்கடி, மனிதர்களுக்கும் நெருக்கடி. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்கள் கவிஞர்களை இன்றைக்கு மூன்று பேருமே இலக்கியத்துறை சார்ந்தவர்கள் நீங்கள் அழைத்து கொண்டாடுகிறீர்கள் என்று சொல்லும் போது, எனக்கு கவியரசு கண்ணதாசன் எழுதிய ஒரு கவிதை நினைவுக்கு வருகின்றது. அவருக்கு பல பேர் பேச்சு போட்டிகள் எல்லாம் தொடங்குவதற்கு இதான் சொல்லுவாங்க, பெரிய கவிஞர்கள் எல்லாம் பெரிய பேச்சாக வைப்போ உள்ளிட்டவர்கள் கூட பேசுவதற்கு முன்னால் இந்த கவிதையை சொல்வார்கள். கதிர் வெடித்து பிளந்து விட கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் விளைத்த பூந்தமிழே பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகர்க்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர் தன் புலவர் தன்னை வாழ்த்துகின்றேன் தமிழ் புலவர் வாழியவே என்று தமிழ் புலவனை வாழ்த்தணும்னு கண்ணதாசன். தமிழை வாழ்த்துவதை விட, தமிழை வணங்குவதை விட, தமிழ் செய்பவர்களை, தமிழ் எழுதுபவர்களை, தமிழை வளர்ப்பவர்களை வாழ்த்துங்கள் போற்றுங்கள் என்று சொன்னான். பாருங்க, கணையாழி என்ற ஆழமான இதழுக்கு ஆசிரியராக இருந்த ஆசிரியக்குள்ள இருந்தவர் நம்முடைய அன்பு நண்பர் யுகபாரதி. ஏராளமான இலக்கியங்கள்ல தீவிரமான கவிதைகளை எழுதி கொண்டிருந்தவர். ஆனால் அவர் எப்பொழுது மக்களுக்கு தெரிகின்றார் என்று சொன்னால், திரை வெளிச்சம் அவர் மீது விழும் பொழுது யுகபாரதியை உலகம் அழைத்து கொண்டாட ஆசைப்படுது. அதுக்காக கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லவில்லை, அவருடைய ஆழமான கவிதைகள் அவர் பாடல்களை விட பலபடி உயர்ந்தவையா இருக்கின்றன. ஆனா பாட்டு எழுத வந்தாரு, என்ன செய்தாரு? பாட்டு எழுதும் இடம் என்பது பெரும்பாலும் அவர்களுக்கு பாட்டுக்கு பாட்டை அமைக்கின்ற இடமே லாலா கட சாந்தி உன்னால் ஆணையனே நாம் பூந்தின்னு எழுத பழங்கள் தளங்களை தான் பயன்படுத்தினாரா? மன்மதராசா மன்மதராசா என்று எழுதி கொண்டே இருந்தாரா? அவர் எழுதினார், என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாம போடுறீங்களே ரொம்ப கொட்டம் என்று ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்க முடியுது. செய்தி வாசிப்போர் மேலாம் வழக்கு பதிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல இப்பயும் அப்படிதான் இருக்குது, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என்று அவர் போய் நேர்ல பார்த்து கேட்க முடியாது அந்த தோட்டத்திலேன்னு சொல்லிட்டு எழுதினார், என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என்று பாட்டு எழுத ஒரு பாடலாசிரியனால முடியுது. சாத்தான் குளத்துல என்ன நடந்தது? பெலிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜெயராஜ் பெனிக்ஸ் ரெண்டு பேரை கொண்டு போய் வைத்து அடித்து கொன்று விட்டார்கள், கொன்று விட்டார்கள், அதோடு நின்று விட்டார்கள். அப்பதான் இதுக்கு முன்னாடி போன கொலையெல்லாம் இப்பதான் வெளியே வந்துகிட்டே இருக்குது. என்னுடைய துப்பாக்கிகளுக்கு பதிலாக என்ற தொகுப்பை நீங்க படிங்க, அலறல்கள் ஓலங்கள் எல்லாம் காற்றில் மிதக்கின்ற கண்ணீரின் தேசம் இதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன், பூக்களை நசுக்கும் பூட்ஸுகள் அவசியம் படிங்க. அதுல எழுதியிருந்த அடிக்கிற கைதான் அணைக்கும், ஆம் அப்பாவிகளை அடிக்கின்ற காவல்துறையின் கைகள் மனிதநேய தீபத்தை அணைக்கின்றன என்று குறிப்பிட்டிருந்தேன். அவ்வளவு பெரிய டார்ச்சர், அந்த சித்திரவதைகள் நடக்கின்றன. அதை எப்படி எழுதினார்? வெரி வெரி பேட், காக்கி கலரு காக்கி கலரு எங்களை போட்டு அடிக்கிற என்று ஒரு பாட்டு எழுதியிருந்தார் அண்மையில வந்த ஜிப்சி என்ற திரைப்படத்துல. அப்போது காவல்துறையின் அராஜகங்களை அவர் கண்டித்து பாட்டு எழுதின பிறகும் கூட சாத்தான்குளம் சம்பவம் நடக்காம இருந்திருக்கணுமே, நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி சிதம்பரத்துல பத்மினி நம்முடைய அருமை கவிஞர் சீமு அப்துல் காதர் சொல்வார்,
கல்யாண மண்டபத்துக்கு போறீங்களா செருப்பு பத்திரம், மருத்துவமனைக்கு போறீங்களா உறுப்பு பத்திரம், காவல் நிலையத்துக்கு போறீங்களா பெண்களை கருப்பு பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அப்போ காவல் நிலைய சிதம்பரம் பத்மினி சம்பந்த சம்பவம் நடந்த நேரம், பிறகு அந்த பணியை போலீஸ்காரங்க செய்கிற வேலையை சாமியார்களும் செய்ய ஆரம்பிச்ச போது நான் எழுதி இந்த அச்சம் மடம் பெண்களின் குணங்களாம், இப்பொழுது பெண்களுக்கு மடம் என்றாலே அச்சம் என்று அது ஒரு சம்பவத்துக்கு. அப்பொழுது கவிஞன் என்பவன் காலத்தின் கண்ணாடியாக இருந்து அந்த காலகட்டத்தை பதிவு செய்து விடுகின்றான். இன்றைக்கு மனிதத்தை பேசுபவர்களுக்கு, மனித உரிமைகளை பேசுபவர்களுக்கு, மாந்த நேயத்தை பேசுபவர்களுக்கு எத்தகைய பாதுகாப்பு இருக்கிறது, எத்தகைய ஆதரவு இருக்கிறது? நான் அதைத்தான் உங்கள் முன்னாடி இன்றைக்கு ஒரு ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகின்றேன். ஊடகங்களிலே உண்மையை சொன்னால் அவனுக்கு அதிகாரம் பறிக்கப்படும். நாம் திருக்குறளின் அதிகாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். இத்தனை அதிகாரம், 133 அதிகாரம் நம்மிடம் இருந்தும் கூட இல்லாமல் போன ஒரு அதிகாரம், ஆட்சி அதிகாரம், நாம் சொன்னால் நடக்க வேண்டும் என்கின்ற அதிகாரம். அதுதான் என்னுடைய ஆசிரியர் மக்கள் கவிஞர் இன்குலாப் எழுதியிருப்பார், 1000 எந்திரங்களை இயக்குகின்ற உன் கவி கைகள் அரசு எந்திரத்தை இயக்குகிற ஓசைதான் பூமிக்கு நீ தரும் பூபாலராகம் என்று எழுதியிருப்பார். 1000 எந்திரங்களை இயக்கக்கூடிய உழைப்பாளி போராளி அரசு எந்திரத்தை இயக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதா? உண்மையை சொன்ன தோழர்களுக்கு நெருக்கடிகள். இதுக்கு அடுத்து யுகபாரதி பேச போறார். நாங்க வெறும் இலக்கிய தளத்துல மட்டும் இயங்கிக் கொண்டு நெறியாளர்களை கவனிக்கின்றோம். அந்த நெறியாளர்களுக்கு செல் நெறிகளையும் வெள்நெறிகளையும் பல நேரத்தில் வழங்க வேண்டிய தேவைகள் இலக்கியவாதிகளுக்கு இருக்கிறது. ஏன் இந்த பத்திரிகை உலகத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டும், அதில் பாதிக்கப்படுபவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் நெஞ்சில் பாய்ந்திடும் வெளிச்சம் நீதான், ஊரினை நாட்டை இந்த உலகினை உய்ய செய்ய பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று பத்திரிகையை பாடினார் பாரதிதாசன். அந்த பாரதிதாசன் இலக்கியவாதிகளுக்கு இலக்கு என்ன என்று சொல்கிறார், இருக்கும் நிலை மாற்ற ஒரு புரட்சி மனப்பான்மை ஏற்படுத்தல் சிறர் குழைக்கும் எழுத்தாளன் கடனாம். ஒரு எழுத்தாளன் என்பவன் எழுப்ப வேண்டும், எழுத வேண்டும், அதன் மூலம் மக்களை எழுப்ப வேண்டும். எழுத்துதோடு நின்று விட முடியுமா? களத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஒரு காலத்துல காதல் தான் எங்களுக்கெல்லாம் களமாக இருந்தது. யுகபாரதி ஆகட்டும் நாங்களும் சரி, காதல் தான் எங்களுக்கு களமாக இருந்தது. பிறகு களம் தான் எங்களுக்கு காதலுக்குரியதாய் மாறிவிட்டது. காரணம், நம்முடைய சகோதரர் ஜாகிர் ஹுசேன் ஒளிபெயர்த்தாரே, காதல் கவிதைகள் எழுதி கொண்டிருந்த எங்களை துயருற்ற சமூகமே நீ கத்தியால் கவிதை எழுதவனாய் ஆக்கிவிட்டாயின்னு. நான் கத்தியால கவிதை எழுதுல, புத்தியால எழுதுறோம். கத்தியை தீட்டாதே தம்பி, புத்தியை தீட்டுன்னு சொன்னார் அண்ணா. இன்குலாப் எழுதியிருப்பாரு, கற்காலத்து பாறாங்கல் தொடங்கி நவீன காலத்து AK-47 வரை உனக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் பயன்படுத்துவதற்கான உரிமை எனக்கு இருந்த போதும் என்னிடம் இருப்பது எழுத்தையும் சொல்லையும் தவிர வேற ஏதும் இல்லையே என்று சொல்லியிருப்பார். ஆகவே அன்பு சொந்தங்களே, நீங்கள் கடல் கடந்து வாழ்ந்தாலும் கூட தமிழை கடந்து போகக்கூடாது நினைக்கிறீர்கள், மரபை காக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், மனிதத்திற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நம்முடைய தமிழ் சமூகத்துல பார்த்தா சில வாரங்களுக்கு முன்னால சகோதரர் சாயிபு மறைக்கார் என்றவர் கவலைப்பட்டிருந்தார். சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்கிறது இலக்கிய வரலாறு, அந்த இலக்கிய வரலாறுல இஸ்லாமிய புலவர்களை பற்றி எந்த ஒரு குறிப்புமே இல்லை என்று கவலைப்பட்டிருந்தார். அப்போது பாருங்கள், நீங்க சங்க காலத்தை எடுத்துக்கொள்ளலாம், சங்க மருவிய காலம், சோழர் காலம், களப்பிரர் காலம், இப்படி தமிழ் மீது தமிழர்கள் அல்லாதவருடைய ஆட்சியிலே தமிழுக்கு பின்னடைவு ஏற்பட்ட நேரத்திலே 13 காப்பியங்களை எழுதி தமிழுக்கு அணி செய்தவர்கள் இஸ்லாமிய தமிழ் புலவர்கள். சீரா புராணம் எல்லாருக்கும் தெரியும், திருவினும் திருவாய் பொருளினும் பொருளாய் தெளிவினும் தெளிவதாய் சிறந்த என்ற பாடலை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. சிறந்த மெய்ப்பொருளை அழிவில்லாம் அதியை தெரிந்து முக்காலமும் உணர்ந்து துறந்தவர் இதயா சனத்திருந்தவனை தொடர் இன்ப துன்பமற்றவனை மறந்தவர் சுவன பதியினை மறந்து மண்ணினில் மதி மறந்தவரே என்று அவர் பாடக்கூடிய அந்த இறை வாழ்த்து எல்லா மதத்தினருக்கும் பொருந்தும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்று கவி இசைமுரசு ஈயம் அனிஃபா அவருடைய குரலில் கேட்டிருக்கலாம். என்னுடைய பாட்டனார் முறையிலானவர் அதை எல்லாருமே பாராட்டினார்கள், பாடுவார்கள். எல்லா மதத்தினருக்கும் பொதுவாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு நாட்டிலே மக்களை
சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் கொடுமை செய்து திரிக்கக்கூடிய கோலத்தை பார்க்கிறோம். நேற்றைய தினம் என்ன செய்தி? ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞன் ஒரு இடத்துல காலை கடன் கழிக்கிறான். அவனுக்கு கழிப்பிட வசதி இல்லாமல் வைத்திருக்கின்ற இந்த நிலைமையை காரி உமிழ வேண்டிய சமுதாயம் என்ன செய்கிறது? அதை அவன் கையாலேயே சுத்தம் செய்ய வேண்டும் என்று கொடுமை செய்கின்றது. எனக்கு உடனே நினைவுக்கு வருகின்றது, மஸ்ஜிது நபவி என்ற புனித பள்ளிவாசலிலே ஒரு காட்டு அரபி வந்து இயற்கை தேவை நிறைவேற்ற மலஜலம் கழிக்கின்றார். சஹாபிகள் துடித்து எழுகிறார்கள், புனித பள்ளியிலே வந்து இப்படி அசிங்கப்படுத்துகிறார் என்று. நபிகள் நாயகம் கையமர்த்து அவர் நிம்மதியாக அவருடைய சேவையை முடிக்கட்டும் சொல்லிட்டு பிறகு தன் கைகளால் அதை தூய்மை செய்தார்கள். எத நபிகள் நாயகத்து அல்லமான் யார சூழல்லா என்று ஒரு பாட்டு நாவூரணிவா பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டுல வரும், அந்நியர் ஒருவர் கழித்திட்ட மலத்தை யார சூழல்லா உங்கள் அழகு கரங்களால் கழுவிட செய்தீர் யார சூழல்லா, சிந்தாவை மன்னித்த எம்பெருமானே யார சூழல்லா என்று அந்த பாட்டு வரும். மக்கத்து மலரே மாணிக்க சுடரே யார சூழல்லா, அருள் மறையாம் புருக்கான் வாங்கி தந்தோரே யார சூழலா என்ற பாடலிலே யாரோ ஒரு அறிமுகம் இல்லாதவர் வந்து புனித பள்ளி வாசலிலே மலம் கழித்து விடுகின்றார். அதை இறை தூதராகிய முகமது நபிகள் நாயகம் தன்னுடைய கைகளால் சுத்தம் செய்தார். தன்னுடைய தோழர்கள்ட்ட சொன்னா செய்வாங்க, ஆனால் தானே கழுவி சுத்தம் செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டில் நேற்று நடந்த செய்தி, ஒரு சிறுவன் அவசரத்துக்கு தன்னுடைய இயற்கை தேவை நிறைவேற்றியதற்கு சாதி வெறி பிடித்தவர்கள் அவனை மலம் சுமக்க வைத்தார்கள். 2 மாதத்துக்கு முன்னால ஒரு செய்தி, ஒரு இளைஞன், அவன் ஒரு பெட்ரோல் பங்குல வேலை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞன், அவன் தாழ்த்தப்பட்டவனா, இவன் எங்க உயர்த்தப்பட்டவனை கண்டுபிடிச்சானு தெரியல, அவன் இயற்கை தேவையை நிறைவேற்றி விட்டார்கள். உயர்சாதி தெரு கூட இல்லைங்க அது, அது ஒரு இடைநிலை சாதி தெருவுல தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றி விட்டான் என்று சொல்லி அடித்தே கொன்றார்கள். விழுப்புரம் மாவட்டத்துல அது எங்க, அமெரிக்காவிலோ ஆப்பிரிக்காவிலோ இல்ல, ஜார்ஜ் பிளாய்டுக்கு எதிராக ஆதரவாக அந்த கருப்பினம் செய்த கொடுமைக்கு, கருப்பினம் என்ற காரணத்தினால அந்த வெள்ளை இன வெறி நடத்திய கொடுமைக்கு எதிராக கொந்தளித்து எழுந்தோமே, தமிழ்நாட்டுல நடக்குது. ஆனா தமிழ்நாட்டுல யாதும் ஊரே யாவரும் கேளு என்று சொல்கிறோம். நீதி இலக்கியங்கள் எதை பேசுகின்றன? நெஞ்சார்ந்த அன்பை பேசுகின்றன. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிது நோய் தன் நோய் போல் போற்றா கடை என்று எழுதி வைத்திருக்கின்றோம். எழுதி வைத்திருக்கின்ற இலக்கியம் எழுத்தாக இருக்கும் வரைக்கும் அதற்கு எவ்வித மதிப்பும் இல்லை. ஆவுரித்து தின்னும் புலையரேனும் அவர் சிவனுக்கு ஆழ்வாருக்கு அடியாராக அவரை நாங்கள் வணங்குவோன்னு வைணவ இலக்கியத்தை பார்க்கிறோம். வேடனை நாங்கள் வணங்கினோம் என்று சைவ இலக்கியத்தில் பார்க்கின்றோம். ஆனால் நாட்டில் நடப்பது எப்படி இருக்கின்றன? மனித மனங்களுக்குள்ளே ஊடுருவி போயிருக்கின்ற சாதியை கண்டுபிடித்த சமூக குற்றவாளிகள் யார் எண்ணி பார்க்கலாம். அப்போது அவற்றை வேறறுக்கின்ற வேலையைத்தான் தமிழ் இலக்கியங்கள் செய்திருக்கின்றன. தமிழ் இலக்கியங்கள் சொன்னால் முற்போக்கு இலக்கியங்கள், சங்ககால இலக்கியம் தொடங்கி சமகால இலக்கியம் வரைக்கும் எழுதுகோல் பிடித்தவர்கள் இதயத்தின் நோய்களுக்கு மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதத்தை மறுக்கின்ற கொடுமைகளுக்கு மகத்துவமான இலக்கியத்தை மருந்தாக்கி தந்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இன்னைக்கு இஸ்லாமிய புலவர்கள் எடுத்துக்கிட்டா, வண்ணக்கலஞ்சிய புலவர், சேகனா புலவர், காசிம் புலவர், ஜவ்வாது புலவர், சையது முஹைதீன் கவிராயர், குணங்குடி மஸ்தான், தக்கலை தீர்முகமது, சைகுத்தம்பி பாவலர், சக்கரை புலவர், 4ஆம் தமிழ்ச்சங்கத்து நக்கீரன் என்று போட்டப்பட்ட குலாம் காதிர் நாவலர் என்று பழைய வரலாறு நிறைய சொல்லலாம். சமகாலத்துல கவிக்கோ அப்துல் ரஹ்மான மறந்துட்டு பேச முடியுமா? தந்தையை பற்றி பிள்ளை பேசுவது மாதிரி ஆகணும். அவ்வளவு எங்களை தனிப்பட்டவன் நானும் யுகபாரதியும் அவரை இசாக் 3 பேரும் சென்று கடைசியாக சந்தித்தோம். அந்த கடைசி சந்திப்பை பற்றி யுகபாரதி எழுதின கட்டுரை நீங்க படிக்கணும். நாங்க சொன்னா கூட அவ்வளவு சுயமா சொல்ல மாட்டோம். யுகபாரதி மிக சிறப்பாக குங்குமத்தில் ஊஞ்சல் தேநீர்ல எழுதினாரு அந்த சந்திப்பு. அந்த சந்திப்பில் அவர் பேசிய கவிதை என்ன, எவ்வளவு பெரிய அகழிப்புகள். நான் வெளியே வரும்போது கேட்டேன், யுகபாரதி என்னங்க இவ்வளவு மலையாள கவிதைகளை பற்றி சொன்னாரு, இவ்வளவு உருது கவிதைகளை பற்றி சொல்றாரு. எல்லாம் கேட்கும் போது, நான் ஒரு பாடலாசிரியன் இல்லையா, இதையெல்லாம் எனக்கு தெரிவிக்கிறாரு, பாடம் நடத்தினது போல தெரிவிக்கிறாரு என்று சொன்னார். அது மட்டும் இல்ல, அவர் சொன்னாரு இந்த ஒரு நல்ல பாடகி பேர் மறந்து, அந்த பாடகி வந்து ரொம்ப தமிழ சுத்தமா, யுகபாரதியோட 100 பாட்டுக்கு மேல பாடியிருக்கிறாங்க அவங்க.
அந்த பாடகிய வந்து சந்திக்க வைக்கணும்னு சொல்லும் போது யுகபாரதி ஐயா நான் வந்து சந்திக்கிறேன்னாரு. இல்ல இல்ல நீங்க என்ன வந்து சந்திக்கிறது, நாங்க சந்திக்க வைக்கிறோம், ஆனா பெரும்பாலும் பம்பாயிலேயே ஒளிப்பதிவை முடிச்சிடுறாங்க, நாங்கதான் அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போது அவருடைய அந்த பாசாங்கற்ற ரசிப்புத்தன்மை, ஒரு மாபெரும் கவிங்க பாசாங்கற்ற ரசிப்புத்தன்மை, குழந்தையாவே மாறிடுவார் எங்களை யுகபாரதியெல்லாம் பார்க்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உள்ளங்கள் எல்லாம் இருந்திருக்கிறார் சமகாலத்திலே. அப்புறம் நம்ம மனவை முஸ்தபா, எத்தனை தமிழ் சொற்களை அவர் தமிழ்ல தந்திருக்கிறார், அறிவியல் கலை தமிழ் தந்தையாக இருந்திருக்கின்றார். அவரெல்லாம் கொண்டாடப்பட வேண்டும், நினைக்கப்பட வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த கொரோனா காலம் பாருங்க, நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைமை வந்தது. கவித்துவ அவர்களுடைய கவிதையை நான் நிறைவாக சொல்ல நினைக்கின்றேன். வேலிக்கு வெளியே தலை நீட்டிய என் கிளைகளை வெட்டிய தோட்டக்காரனே, வேலிக்கு அடியில் நழுவுகின்ற என் வேர்களை என்ன செய்வாய்? பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, வருவதற்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் என்ற நிலைமையை தாண்டி தமிழ் என்பது தடைகளை உடைத்து காட்டும். நாங்களே தடைகளை உடைக்கிற கூட்டத்திலிருந்து வந்திருக்கிறதுனால தமிழுக்கு தடையே கிடையாது, அது எல்லா தடைகளையும் மீறி மானுடங்களை நேசிக்கும், தழுவிக்கொள்ளும் என்கின்ற வகையில இன்றைக்கு அடுத்த ஊருக்கு போக முடியாது. சொந்த ஊருக்கு போறாங்க இ பாஸ் வாங்கிட்டு போகணும். சில பேரா இருந்தா இ பாஸ் வாங்காமலே போயிட்டு வந்த பிறகு அதை வாங்கிட்டு காட்டுவாங்க. சிஸ்டம் சரியில்லாத விஷயத்த கண்டுபிடிப்பவர்களுக்கு அது சாத்தியப்படும். அப்படிப்பட்ட நிலைமையில நாங்க இ பாஸ் வாங்கிட்டு தான் போக வேண்டும்னாலும் இந்த பாஸ் என்ன, பாஸ்போர்ட்டே இல்ல, விசாவே இல்ல, ஆனால் தமிழ் உங்களை பாலை நிலத்துக்கு அழைத்து வரும். அது பாலை நிலம் அல்ல, எங்க தமிழ்ல திணைகள் எடுத்துக்கிட்டா அன்பின் ஐந்தினை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லுவாங்க. இது எதை வைத்து பிரித்தார்கள் என்று சொன்னால், பூமிக்கு மேல என்ன இருக்குன்னு வச்சு, மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி, வயலும் வயலை சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடலை சார்ந்த இடமும் நெய்தல், காடும் காடை சார்ந்த இடமும் முல்லை என்றெல்லாம், இது குறிஞ்சியும் முல்லையும் குணத்தில் பிரிந்து பாலை ஆகும். எல்லாம் பூமிக்கு மேல இருந்தது. பாலை என்பது என்ன, பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, பாலை நிலத்தில் சேர்தலும் சேர்தல் நிமித்தமும் ஆக்கிட்டீங்க. ஏனென்றால் தமிழ் திணை இலக்கணம் வகுத்த போது பூமிக்கு மேலே என்ன இருந்தது என்று பார்த்தது. ஆனால் பெட்ரோலியம் கண்டுபிடித்த பிறகு பூமிக்கு மேலே இருப்பதை பார்த்து மதிப்பில்லை, பூமிக்கு உள்ளே என்ன இருக்கின்றது. பாலை நிலத்தில் இருந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த காலம் போய் தமிழகத்து சகோதரர்கள் பாலை நிலத்துக்கு பிழைக்கப் போகின்ற தலைகீழ் மாற்றம் நடந்திருக்கின்றது. நான் எண்ணி பார்த்து வியப்பதுண்டு. பாலையில் இருப்பவர்கள் குறிஞ்சியை தேடி, முல்லையை தேடி, மருதத்தை தேடி, நெய்தலை தேடி வருவார்கள். ஆனால் இன்றைக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் எப்படி எங்கள் சொந்தமான தஞ்சை மாவட்டத்தை விட்டுட்டு திருவாரூர் மாவட்டத்தை விட்டுட்டு வந்து பாலை நிலத்துக்கு வராம சாலை நிலத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். குறிஞ்சி திணையை விட்டுட்டு, நெய்தல் திணை, மருத திணையை விட்டுட்டு நாங்க இங்க வந்து காங்கிரீட் திணையில உட்கார்ந்து இருக்கிறோம். நான், யுகபாரதி, ஜாகிர் ஹுசைன் போன்றவர்கள் எல்லாம், நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு விட்டு அரபு நாட்டுக்கு சென்றாலும் கூட தமிழை விட்டு விட்டு போக மாட்டோம். நாங்கள் எங்கு சென்றாலும் தமிழோடு இருப்போம், தமிழ் உணர்வோடு இருப்போம், தமிழருக்காக இருப்போம், தமிழுக்கு தொண்டாற்றுவோம், தமிழர்களுக்கும் சேர்த்து கொண்டாற்றுவோம் என்ற எண்ணத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சங்கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். மனிதம் வளர்ப்போம், தமிழை வளர்ப்போம் என்பதை லட்சியமாக கொண்டு தொடர்ந்து இயங்குங்கள். வீழ்ச்சியுறு தேசத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேசத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சிகளை, பொறாமைகளை, வஞ்சகத்தை தொகையாக எதிர்நிறுத்தி தூள்தூளாக்கும் காழ்ச்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் என்ற பாவேந்தன் பாரதிதாசனுடைய வரிகளையும் நினைவுபடுத்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி பேராசிரியர் ராஜாகணி அவர்களே. அற்புதமான கருத்துக்கள். ஆழத்தின் கண்ணாடியாக இருந்து தமிழின் இயக்கமாகவும் இதயமாகவும் மனிதமே திகழ்கிறது என்று சொன்னீர்கள். மிக மிக நன்றி. இலக்கியமும் தமிழின் இலக்கியமும் சமூக அக்கறையும் இருவேறு கருத்துக்கள் அல்ல, ஒன்றே என்று எடுத்து இயம்பினீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக நமது யுகத்தின் பாரதியை அழைப்பதற்கு முன் எமது ரியாத் தமிழ் சங்கத்தின் வருங்கால தலைவர், சமூக ஆர்வலர்